இனி மிஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஃபைனல் பிளாக் அண்ட் மூவி ரீச் ஆச்சு. ஸோ படம் பார்த்தவங்க உங்களுக்கு தோச்ச மறக்காம கீழக்காம பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்பாயிலர் இல்லை, ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒன்று, அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஸ்டார்டிங்லேருந்து இந்திக்கு வரைக்கும் ஆக்ஷன் உண்மையிலேயே தரமாக பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே உண்மையிலேயே வருத்தனமாக இருந்துச்சு. சம்பட லவர்ஸுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாகவே இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம டுவேன் ஜான்சன் ஆஸ் அ பிளாக் அடம் உண்மையிலேயே பிரித்து பெஞ்சிருக்காரு. உண்மையிலேயே அவரோட கேரக்டருமே இந்த படத்தில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிளாக் அடம் அப்படிங்கிற ஒரு ஆண்டி ஹீரோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் அவரையுமே சூப்பராக காமிச்சிருந்தார். படத்தில் பிளாக் அடமுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச கேரக்டர் அஃப்கோர்ஸ் டாக்டர் ஃபேத் தான். ஸோ அவர் உண்மையிலேயே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இந்த படம் பார்த்து அவரோட ஃபேன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கிரீன் சீன் அஃப்கோர்ஸ் உண்மையிலேயே தீயா எரியும். நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. விஎஃப்எக்ஸ்ல எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பங்கம் பண்ணியிருக்காங்க. அதில் மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது ரன் டைம் தான். இன்னும் கொஞ்சம் 10 to 15 minutes கொஞ்சம் எக்ஸ்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சேபேக் அப்படிங்க இந்த வில்லனை இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்டோரியில இன்னுமே கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கலாம். இசையில வர மற்ற கேரக்டர்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால நல்ல மூவி, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க.